and welcome to Kalvi 360 with me, Kani Mori. மாணவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கனவு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய குழந்தைங்கள்ல இருந்து இந்த கனவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல இருக்கும்பொழுதே பாத்தீங்கன்னா வந்து பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும், இல்ல ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஹாஸ்பிட்டல்ல நம்ம வேலை பார்த்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கனவுகளா இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நேரடியா ஒரு சர்வீஸ் நம்ம செய்யும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தியே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய திருப்தியா இருக்குங்க. சோ அந்த வகையில இந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட பாத்தீங்கன்னா நம்மள வந்து காப்பாத்தின நம்ம கண் முன்னாடி நிக்கக்கூடிய தெய்வங்களா இருந்தது வந்து மருத்துவர்கள் தான். சோ மருத்துவரா ஆகணும், மருத்துவ துறையில வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது, சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுடைய கனவா இருந்துட்டு இருக்கு. இந்த கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமி தாங்க. ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ஸ்பைரோ பிரைம் அகாடமியில என்ன மாதிரியான கோச்சிங் நீட் தேர்வுகளுக்காக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நிறையவே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலும் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஸ்பைரோ பிரைம் அகாடமியினுடைய டைரக்டர் மிஸ்டர் எஸ் எம் உதயகுமார் நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கு நீட் தேர்வுகள் பத்தி அண்ட் நீட் ரிசல்ட்ஸ் வேற வர இருக்கு. சோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். புதிய உயர்களுக்கு இனிய வாழ்த்து. சார், எல்லா மாணவர்களும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி ஸ்பைரோ பிரைம் அகாடமில இந்த வருஷம் வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாணவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மாணவர்கள் வந்து ஸ்பைரோல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நானுமே வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா உங்க கூட இணைஞ்சு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு தெரியும் ஸ்பைரோல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸை எவ்ரி இயர் வந்து நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய மாணவர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க இந்த காலகட்டத்துல படிப்பு முறை கல்வி முறை பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கு. நம்ம நேரடியா வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணியோ இல்ல காலேஜுக்கு போயோ படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஒரு இரண்டு ஆண்டுகளா வந்து கம்மியா இருந்துகிட்டு இருக்கு. பட் ஈவன் தோ சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் ஸ்பைரோல பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸா இருந்தாலும் சரி ஆஃப்லைன் கிளாஸஸா இருந்தாலும் சரி ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீட் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு சாதாரணமான தேர்வு கிடையாது. நீட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு மாணவர் வந்து மருத்துவத்துறையில வரணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல. பட் எவ்ரி இயர் ஸ்பைரோல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அதை ஈஸியா வந்து கிராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீட் தேர்வுகளை. சோ வந்து இப்போ நீட் தேர்வுகள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, இன்னும் டூ டேஸ்ல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா த்ரீ இயர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நான் புது விஷயமோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2017 ஃபிஃப்த் அகாடமிக் நீட்லயுமே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா கண்டிப்பா ஒவ்வொரு அகாடமிக்கையும் ஒரு மிகப்பெரிய டார்கெட்ட வச்சு அதை நோக்கி வந்து ஒவ்வொரு வருஷமே நாங்க போயிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலா அதுல வெற்றியும் அறிஞ்சிட்டே தான் வரும். அது வருஷம் வருஷம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் வந்து ஸ்கொயர்ல வந்து போறதும் சரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கன்வர்ஸ் ஆகிறதும் சரி டாப் மார்க் ஆளுக இந்தியா லெவல்ல நேஷனல் லெவல்ல தமிழ்நாடு லெவல்ல டாப் மார்க் ரீச் பண்றதும் சரி ஒவ்வொரு வருடமும் அடுத்த லெவல்ல ஒரு வருடம் கூட வந்து ஸ்டெப் பேக் பின்னோக்கி போகல, ஒவ்வொரு வருடம் முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கும். இந்த மூணுலயுமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருஷம் வருடம் குறைவு போகக்கூடிய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கன்வர்ஷன் படிக்கிற ஒவ்வொரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உண்மையாகவே சொல்லலாம் இந்த வருஷம் மூலம் அது 45% பிளஸ் இவன் நம்மளால கன்வர்ஷனா இருக்கலாம், இதெல்லாம் உண்மையா இருக்கலாம் கூட யோசிக்கலாம். கண்டிப்பா ரிசல்ட் நீங்க வந்து நான் அனுபவப்படுத்தி காட்டுறேன். 45% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் படிச்சதுல ஸ்கொயர் வந்து கண்டிப்பா வந்து எம்பிபிஎஸ் போக போறாங்க. தட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அது மட்டுமே இல்லாம வந்து இந்த வருஷம் பேப்பர் வந்து கொஞ்சம் மாடரேட்டான பேப்பர், அதனால லென்த்தியான பேப்பர். இது வந்து இந்த டஃபஸ்ட் பேப்பர்லயுமே கூட நம்ம இப்ப என்டிஏட கீ வந்துருச்சு, என்டிஏட ஓஎம்ஆர் சீட்டுமே வந்துருச்சு. நம்ம ப்ரொஜெக்டட் ஸ்கோர் எல்லாம் கொடுத்துருந்தோம். பட் இதனால வந்து நிறைய பேர் எப்படி வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் ஸ்கோர் ப்ரிடிக் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணமோ மோர் அசோலர் சிமிலர் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க் வி ஆர் லேண்டிங் வித் 690 ஓஎம்ஆர் கீ எல்லாமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பிளஸ் வந்து 600 மேல வந்து அரௌண்ட் 91 ஸ்டூடெண்ட்ஸ் 74 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் படிச்சிருவாங்க. 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட டெஸ்ட் சீரியஸ் வந்து பிளஸ் ஆன்லைன்ல வந்து கோர்ஸ் படிச்சவங்க ஒரு 9 மெம்பர்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து டெஸ்ட் சீரியஸ் டோட்டலா வந்து 91 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்டர். இதுவரைக்கும் எங்ககிட்ட கிடைச்ச ஓஎம்ஆர் அந்த ரெஸ்பான்ஸ் அந்த கியூ வச்சு பார்க்கும்போது 91 ஸ்டூடெண்ட் அவுட் ஆஃப் நியர் அபவுட் 390 to 375 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தாங்க ரிப்பீட்டர். அதுல வந்து நம்ம ஒரு பெரிய கன்வர்ஸ் கொடுக்க போறோம்.
அதுக்கான நாள் தான். ஸோ ரீசெண்டா நீங்க சொன்ன மாதிரி வந்து வித்தின் டூ டேஸ் நாளைக்கு வரைக்கும் அந்த ஒரே மாதிரி சேலஞ்சுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டே அன்னைக்கு ஈவினிங்குள்ள மண்டே ஈவினிங்குள்ள அல்லது வந்து உங்களுக்கு டியூஸ்டே அன்னைக்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்துடும். ஆக்சுவலா அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கீ சேலஞ்ச் பண்ண யாராவது வந்து பண்ணலாம், இல்லை ஓஎம்ஆர் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஓஎம்ஆர் நான் ரெண்டு இது ஷேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எனக்கு வந்து நான் வந்து ஏதோ நான் ஒன்றுதான் அதை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த ஓஎம்ஆர் ஷேடிங் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க அதை பேமெண்ட் பண்ணிட்டு கிளைம் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா என்டிஆர் கன்சிடர் பண்ணாங்க, உங்களுக்கு ரொம்ப மார்க் கொடுப்பாங்க. ஸோ ரிசல்ட் நாட் பில் ஒரு லாஸ்ட் இயர் ஒன் மந்த்ல வந்துருச்சு, இப்போ ஒரு ஒன் வீக் வந்து டிலே ஆகுது. ஸோ இந்த ரிசல்ட்ஸை பார்த்து யாரும் பேனிக் ஆக வேண்டாம், எக்ஸைட்மெண்ட்டும் ஆக வேண்டாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நார்மல் எக்ஸாம் தான். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இது வந்து செப்டம்பர் 12th ஈவினிங் 5 o'clock கூட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்க்கணுமோ இல்லையா அந்த ரிசல்ட்டை வந்து நினைச்சு வந்து வருத்தப்படுறதுக்கும் உறுதி பண்றதுக்கும் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கும், இது ஒரு வாய்ப்பு மட்டுமே இல்லை. அதனால அந்த ரிசல்ட்டை நோக்கி தவறான முடிவுகள்ல எந்த ஒரு மாணவர்களும் எடுக்கக்கூடாது. எந்த பெற்றோர்களும் ரிசல்ட் வச்சு குழந்தைங்க கிரிட்டிசைஸ் பண்றது வேண்டாங்கிறது வந்து என்னோட மிக மிக தாழ்மையான பணிவான வேண்டுகோள் இந்த ப்ரோக்ராம் மூலமா எல்லாத்துக்கும். எஸ், ரொம்ப சரியா சொன்னீங்க சார். இப்ப ரிசல்ட் வேற தள்ளி போயிடுச்சு அப்படின்ன உடனே இன்னும் வந்து அந்த பதட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சு. பேரண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால மாணவர்களும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க, பேரண்ட்ஸும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சோ இத பத்தி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வரதராஜன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், என்ன சந்தேகம் கேளுங்க சார். இந்த வருஷம் குழந்தை என்னோட மகன் வந்து நீட் எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஓகே, ஒரு கீ ஆன்சரை வச்சு செக் பண்ணதுல ஒரு 560 மார்க் வருது. சரிங்க. 546 மார்க் வருது மேடம். ஓகே. கேட்டகரி பிசி. ஓகே ஓகே சார். எங்க குழந்தைக்கு அரசு கல்லூரியில கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? இந்த வருஷம் மொத்தம் 15 மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு புதுசா வருது. 11 அரசு மருத்துவக் கல்லூரி, நீங்க சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், 4 தனியார் மருத்துவக் கல்லூரி. அந்த 4 தனியார் மருத்துவக் கல்லூரியில் 60% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 5 lakh rupees பே பண்ணக்கூடிய, 4 to 5 lakh rupees பே பண்ணக்கூடிய சீட்ஸ். ஒரே வருடத்துல தமிழகத்தில் 15 புதிய மருத்துவக் கல்லூரி வருது வந்து இந்த ஹிஸ்டரியிலே இல்ல, தமிழக மெடிக்கல் சீட்ஸ் வந்து ஹிஸ்டரியிலே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 1800 to 2000 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பேப்பரும் கொஞ்சம் லென்த்தி டஃபான பேப்பர், பிளஸ் சீட்ஸுமே 1800 to 2000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் வந்து டிராஸ்டிக்கா குறையுது. நான் லாஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நியர் அபவுட் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஒரு அப்ராக்சிமேட் தான். இது வந்து நான் ரிசல்ட் 2 days வரப்போகுது. ஸோ நான் சொல்றது வந்து ஒரு 85 to 90% எடுத்துக்கோங்க, அது மாறலாம். ஏன்னா வந்து கிளியரா ப்ரொடிக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து ரேனிஸ் வரும்போது தான் நான் முடிவு பண்ண முடியும். அப்ராக்சிமேட் ஓசி கேட்டகரிக்கு ஒரு 580-585 கட் ஆஃப் இருக்கலாம். ஓசிக்கு லாஸ்ட் இயர் 600 இருந்துச்சு, பிசிக்கு வந்து 540-550 or 540 கூட வரலாம். இன்னொரு 5 mark கூட குறையலாம். அது எல்லாமே வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தபோதுதான் தெரியும். எம்பிசி பிசிஎம்க்கு ஒரு 510-515 அந்த ரேஞ்சில் இருக்கலாங்கிறது என்னோட ப்ரொடிக்ஷன். எஸ்சிக்கு வந்து ஒரு 435-440, எஸ்டிக்கு வந்து 330, எஸ்சிஏக்கு வந்து 370. இந்த கேட் இந்த லெவல்ல வந்து மார்க் இருக்கலாங்கிறது வந்து என்னோட ப்ரொடிக்ஷன். அதனால வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், நான் கொடைக்கானல இருந்து ரஞ்சித் குமார்ங்க. ஓகேங்க சார், என்ன சந்தேகம் சார் கேளுங்க சார். இப்ப இந்த சேலஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க மேம், அதுல வந்து 1000 rupees ஒண்ணு கட்ட சொல்லிருக்காங்க, 200 rupees ஒண்ணு கட்ட சொல்லிருக்காங்க. அது என்ன சேலஞ்ச் பண்ணா நமக்கு அதனால என்ன யூஸ், எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றது தெரியும். Okay, sir, challenge வந்து பாத்தீங்கன்னா கீ சேலஞ்ச். நீங்க வந்து ஒரு கொஸ்டினே தப்பா இருக்கு நினைக்கிறீங்க. அதாவது வந்து என்கேல நீட் எக்ஸாம் நடந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினே தப்பா இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து கேட்டதே கான்செப்டே தப்பு, இந்த லைனே தப்பு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்து நீங்க 1000 rupees கட்டி வந்து அந்த சேலஞ்ச் பண்ணலாம். ஆக்சுவலா அல்லது வந்து நான் கொடுத்த கீ கொஸ்டின் கரெக்டா இருக்கு, அல்லது கீ வந்து நான் இந்த கீ வராதுன்னு ஒரு கீ தான் வரும்
ஷேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஷேட் பண்ணது வந்து சம்டைம் வந்து ராங்கா ஒரு சின்ன பாயிண்டோ இல்ல வந்து ஒரு டாட்டோ வச்சிருப்பாங்க. அது உங்க ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட்லயே வந்து உங்களுக்கு என்னன்னு போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்காங்க ஆக்சுவலா.
அப்ப நான் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சர் கிளைம் பண்ணும்போது 250 ரூபீஸ் கட்டி அந்த வந்து ஓஎம்ஆர் நான் வந்து இதான் வந்து நாங்க ஆன்சர் ட்ரை பண்ணேன் அப்படிங்கறத வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா அதையும் அவங்க வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு வந்து கொஸ்டின் ஆர் கீயை சேலஞ்ச் பண்றதுக்கு 1000 ரூபீஸ் கட்டணும், அல்ல ஓஎம்ஆர் நீங்க சேலஞ்ச் பண்றது நான் வந்து கொடுத்த ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்ட், அது நீங்க வந்து எனக்கு கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓஎம்ஆர் சேலஞ்ச் வந்து 250 ரூபீஸ் கட்டி சேலஞ்ச் பண்ணணும். ஓகே, சோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத சார் வந்து சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நிரஞ்சனி மேம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மேம். ஓகேமா, என்ன சந்தேகமா கேளுங்க. இல்ல மேம், ஒரு சின்ன டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பா. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. சார், இப்ப நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் கீழே வரேன், 10.5 உண்டு. இப்ப நான் எடுத்திருக்க நீட் மார்க் வந்து 130 வரும் ஐ திங்க். ஆனா டிடிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல ரிப்பீட் பண்ணலாமா? அதுக்காக. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா? ஆ எஸ் சார். கண்டிப்பா கிடைக்குமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 7.5 எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க? 130ஆ? 130 சார். 7.5 நிறையவே இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் வந்து நான் கன்னியாகுமரியில இருந்து ராஜகுமார். சரிங்க சார், என்ன சந்தேகம் சார் கேளுங்க. சார், என் பையன் வந்து அரசு உதவிபெறும் பள்ளியில படிச்சிருக்கான். அந்த பையனுக்கு வந்து நீட் மார்க் வந்து 401 வருது. அதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? என்ன கேட்டகரி சார்? சார், பிசி கேட்டகரி சார். அவன் அரசு உதவி நிறைய பிள்ளைகள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள்லாம் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கு சார், அரசு உதவி பெறும் பிள்ளைக்கு. அதுக்கு இவங்க அனௌன்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க சார், ரொம்ப வருத்தமா இருக்கு. வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அரசு உதவி பெறும் பள்ளியில படித்து கொண்டிருக்கு நீட் எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். யாரும் மனம் தளர வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி பல ப்ரோக்ராம்ல சொன்ன மாதிரி 7.5% இருந்து 2.5% இல்ல அடிஷனல் 7.5+2.5 தெரியல, பட் 2.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. கண்டிப்பா அவருக்கு நம்பிக்கையோட இருக்கு. அந்த மார்க் 401 நல்ல காலேஜ் கிடைக்கும். எஸ் சார், சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்பிக்கை அப்படிங்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே கான்பிடென்டா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கே விஜயகுமார். வந்து நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகேங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க சார். இருக்காங்க வேற ஒண்ணு சார். இப்போ என் பொண்ணு வந்து ஒரு 250-300 தான் வச்சிருக்காப்ல. மேக்ஸிமம் நாங்க பிசி கம்யூனிட்டி, அதனால கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன் சார். அதனால இப்போ என் பொண்ணு என்ன சொல்லனா, நெக்ஸ்ட் வந்து நான் நீட் எக்ஸாம் தனியா நீட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, அதை பத்தி சாரோட கருத்து என்ன? தாராளமா பண்ணலாம் சார், பட் நான் வந்து வீட்டுல இருந்து பண்ண வேண்டாம்னு சொல்லல. பட் வீட்டுல இருந்துக்கும் ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து 100 மாணவர்கள் பண்ணாங்கன்னா கடைசி வருடையும் தடம் பெறலாமல் வந்து, ஏன்னா வீட்டுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ஜாபுக்கோ இல்ல வந்து பிசினஸ்க்கோ போயிடுவாங்க. வீட்டுல அவங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், போன் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், இல்ல ஃபேமிலி வந்து ரிலேஷன்ஷிப் வரலாம், இல்ல ஃபங்க்ஷன் நடக்கும், இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பட் ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது அப்படி இல்லை, அவங்க எல்லாமே சிஸ்டம் ஓரியன்டா இருக்கும். மார்னிங் 5:00 இருந்து நைட் 10-11 வரைக்கும் ஷெட்யூல் இருக்கும். ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க, டவுட் கிளாரிஃபை பண்றதுக்காக இருப்பாங்க, டெய்லி டெஸ்ட் நடக்கும். டெய்லி டெஸ்ட் வச்சு அவங்க பர்ஃபார்ம் பண்றதை பாக்கிறதுக்கு அங்க வந்து மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கும். ஆனா இண்டிவிஜுவலா வீட்டுல இருக்கும்போது என்ன ஆகும், 100 குழந்தைகள் படிச்சாங்கன்னா ஒரு 5 இருந்து 10 குழந்தைகள் அதிகபட்சம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுவாங்க கடைசி வரைக்கும். பட் இன்ஸ்டியூட்ல போகும்போது 100% வந்து அந்த வந்து வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால வந்து உங்க குழந்தை வந்து கண்டிப்பா தன்னம்பிக்கையோட என்னால வந்து நான் தடபெல்லாம் பண்ணுவோம்னா 100% வந்து நீங்க அந்த வாய்ப்பை கொடுங்க. இல்ல அவங்க வந்து இல்ல வீட்டுல இருந்து பண்றதை நீங்க கஷ்டம் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் சேர்த்து விடுறது தப்பு கிடையாது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் துளசிதாஸ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்?
நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், என்ன சந்தேகம் கேளுங்க. ஆமா உதயகுமார் சார் கேட்டுட்டு தான் இருக்காங்க, உங்க சந்தேகம் கேட்டுட்டு. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் வந்து என் பையன் வந்து நீட் எழுதிருக்கான் சார். ரிசல்ட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்துருச்சு சொல்றாங்க, ஆனா ஒன்னும் கிடைக்கலையே சார். அது ரிசல்ட் வந்துருச்சா என்னன்னு கேக்குறேன் சார். இல்ல சார், ரிசல்ட் வரல. ஆனா வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரிசல்ட் மாதிரி நினைச்சுக்கலாம் நீங்க. அதாவது ஓஎம்ஆர் ஆன்சர் கீ கொடுத்தாங்களா சார்? ஆன்சர் கீ வந்துருச்சு, பிளஸ் வந்து ஓஎம்ஆர் உங்க சன் வந்து எந்த ஓஎம்ஆர்ல வந்து செட் பண்ணி அந்த எக்ஸாம் கொடுத்தாரோ அந்த காப்பி வந்து உங்க லாகின், உங்க வீட் அப்ளிகேஷன் போட்ட லாகின்ல வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஓஎம்ஆர் சீட்டையும் உங்க கீ எடுத்து செக் பண்ணீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட், அதாவது 99.9% அப்ராக்சிமேட்டோட மார்க் கொடுத்துருக்கு. அந்த லாகின் உங்க சன் கிட்ட இருந்து அதை வந்து செக் பண்ணீங்கன்னா உங்க ஐடியா கிடைச்சிடும். வணக்கம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என்னோட பேர் சியாசுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். சரிங்க சார், என்ன சந்தேகம் சார்? மேடம் என்னோட பொண்ணு வந்து 280 ல இருந்து 300 மார்க் வந்திருக்கு மார்க் தெரியுது மேடம். ஓகேங்க சார். இப்போ இந்த இதுக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமா, அல்லது கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணி செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது பிடிஏ எடுக்கலாங்களா? அந்த தான் எங்களுக்கு டவுட். என்ன எவ்வளவு என்ன கேட்டகரி சார், எவ்வளவு மார்க் வரும்னு சொன்னீங்க? எம்பிசி மேக்ஸிமம் 300 குள்ள வரும் மேடம். வரும் சார். ஓகே, ரெகுலரா ரிபீட்டரா சார் இதெல்லாம் அவங்க? என்ன மேடம், ரெகுலரா ரெண்டாவது டைமா தேர்ட் டைம் ஓடுறாங்களா? புரியலங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், ரெண்டாவது அட்டெம்ப்ட் இல்ல மூணாவது அட்டெம்ப்ட் தான் கேக்குறேன். இது செகண்ட் செகண்ட்ங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் சார். 100 மார்க் எம்பிசி க்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் லைக் பிரைவேட் காலேஜஸ் கொஞ்சம் டிஃபிகல்டி சார், அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். பட் வந்து உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆர் பியூர் பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமா நீங்க எடுக்கலாம் சார். பிடிஎஸ் ஆர் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து நீட் எழுதிட்டு ஒரு நல்ல மார்க் வருமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறத விட ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டியூட் போய் படிக்கும்பொழுது தான் என்ன மாதிரியான நீட் தேர்வுகளுடைய சாம்பிள் குவஸ்டின் பேப்பர்ஸ் நிறையவே நம்ம வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைரோ ப்ரைம் அகாடமியில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து அட்மிஷன் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம்லாம் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் போயிட்டுருக்கு, அந்த ரெண்டு நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிற்பாடு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 7333884137. அடுத்த நம்பர் 7333884136. இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி நீட் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட, அது மட்டும் இல்லாம ஸ்பைரோ பிரைம் அகாடமியில எப்படி ஜாயின் பண்ணணும், அட்மிஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அனிதா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, என்ன சந்தேகம்மா? நான் 476 மார்க் எந்த காலேஜ்ல கிடைக்கும்ன்றதா கேட்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, நார்மலாவே வந்து ஓபன் கேட்டகரியில ஒரு கிடைக்கும்.
இல்லாம ஓபன் கேட்டகரியில அவருக்கு சீட்டு கிடைக்கும். டெஃபினட்டா அவருக்கு வந்து டாப் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் மேம். குட் ஈவினிங் மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சிவலட்சுமி மேம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? திருநெல்வேலி. சரிங்கம்மா, ரொம்ப ஹாப்பியா நீங்க கால் பண்ணிருக்கீங்க. என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா, சொல்லுங்க. சார், இந்த இயர் EWS-க்கு எவ்வளவு கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? EWS only applicable in all India quota, not in Tamil Nadu. சோ டிஃபரன்ட் லாஸ்ட் இயர் வந்து 585 இருந்துச்சு. இந்த வருஷம் இன்னொரு 15 மார்க் குறைஞ்சு 570 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு EWS. ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என்ன சந்தேகம் கேளுங்க சார். ஹலோ, ஐயா வணக்கம், கேக்குது சொல்லுங்க சார். லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஓகே, அவங்க லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். லோகேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்க? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, என்ன சந்தேகம் கேளுங்க. 113 மார்க் வருது அவங்களுக்கு. சரிங்க சார். அவங்களுக்கு எதாயில மேனேஜ்மெண்ட் கோட்டா எதாயில வாய்ப்பு இருக்குமா? கட் ஆஃப் மார்க் என்ன வரும்? OBC ல வராங்க. ஓகே, இதுக்கான பதில் சார். எவ்வளவு மார்க் சார்? 113 வருது. 113 OBC சார். நம்ம எலிஜிபிலிட்டி நீட்ல வந்து போறது 147 சார் OBC-க்கு. இந்த வருஷம் எவ்வளவு வரும்னு ஒரு 130-135 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் நீங்க நீட் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்த பிறகுதான் இதுன்னு சொல்ல முடியும். ஓகே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் திரேசா ஃப்ரம் ராவணிபட் மேம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா கேளுங்க. என்ன டாட்டர் வந்து இப்போ எழுதிருக்கா நீட் அப்போ OBC 133 வருது நான் எக்ஸ்பெக்ட் பண்ற. கட் ஆஃப் எவ்வளவு இந்த முறை எப்படி இருக்கும்? 133 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்றாங்க சார். எலிஜிபிலிட்டி எவ்வளவு வரும்னு கேக்குறீங்க? என்ன கேட்டகரிமா நீங்க? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இம்ரான் மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே சார், என்ன சந்தேகம் கேளுங்க. நான் 491 மார்க்ஸ் எடுத்துக்கேன் மேம். ஓகே, வண்டர்புல். நான் எடுத்த மார்க் கிடைக்குமா மேம்? என்ன கேட்டகரி பாய் இம்ரான்? டிசிஎம் கேட்டகரி, முஸ்லிம். ரொம்ப பாரல இருக்கீங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நாட் 2 டேஸ்ல வந்து நமக்கு ரிசல்ட் வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு கிளியர் கட் அனலைசிஸ் கிடைக்கும். பட் வெரி மச் இன் பார்டர். நீங்க நேரோடு ஒரு அப்படியே ஒரு 5-10 மார்க் பார்டர்ல தான் இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட் வரும்போது தெரிஞ்சிடும். பட் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் வந்து பிரைவேட் காலேஜுக்குள்ளே கவர்மெண்ட் கோட்டா செய்யாத வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அண்ட் தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஆர் ஹரிப்ரியா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து மேடம். ஓகே, என்ன சந்தேகம் கேளுங்க சார். 520 மார்க்ஸ் எடுத்துக்கிறோம் பிசி, கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா? ஓகே, வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் டோன்ட் டிஸ்கரேஜ், பட் இட்ஸ் ரியலி குட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பேப்பர்ல. ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ். இன்கேஸ் கவர்மெண்ட் கிடைக்கிறனாலும் கவர்மெண்ட் எய்டட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம நே ப்ரிடிக்ஷன் கட் ஆஃப் சொன்னேன், அது 85% அக்யூரேட். நம்ம எல்லாமே ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் சொல்ல முடியும். பட் 520 இஸ் எ குட் மார்க். வாய்ப்புகள் அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் கிருத்திகா. நான் என் தம்பி நீட் எழுதியிருக்கேன். ஓகே, 421 மார்க் வரும்ன்றா, அவனுக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, கவர்மெண்ட் இல்ல மேனேஜ்மெண்ட் கிடைக்குமா, எது கிடைக்கும்? ஓகேமா சார், என்ன கேட்டகிரிமா, என்ன கேட்டகிரிமா? பிசி. பிசி நீங்க என்ன கேக்குறீங்க, கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட், என்ன கேக்குறீங்க புரியல क्वेश्चंस. எந்த காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்டா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்குமா? இல்ல, கவர்மெண்ட்ல வந்து நான் முன்னே சொல்லிட்டேன், கட் ஆஃப் will be around 540 அரௌண்ட் இருக்கும். கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட். ஃபாரி பிரைவேட் காலேஜுக்கு கவர்மெண்ட் கோட்டா, அதுல இருந்து ஒரு 20 மார்க் மைனஸ் பண்ணிக்கிங்க, ஒரு 30 மார்க்ஸ், 540னா ஒரு 510 500 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். பட் நீங்க சொல்ற மார்க்குக்கு வந்து தேர் இஸ் பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். எல்லா மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஆனால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அதில் வாய்ப்புகள் மிஸ் ஆகிற சான்சஸ் கூட இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கும்பொழுது தான் வந்து என்ன மாதிரியான கட் ஆஃப் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கிளியர் ஐடியாவில் கிடைக்கும். என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் நீட் தேர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் தருண், நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, என்ன சந்தேகம் கேளு. இது நான் வந்து ஒரு 360 to 370 மார்க்ஸ் வருது எஸ்சி கேட்டகரி, எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா, த்ரூ இது அப்ளை இன் ஆல் இந்தியா கோட்டா, டெஃபினிட்லி கிடைக்கும். ஓ, தேங்க் யூ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருப்பீங்க, பட் மார்க் கம்மியா இருக்கு, திரும்ப ரெண்டாவது ரிகார்டிங் என்ன காலேஜ் கிடைக்கிறாங்க. 580 plus na OC, BC na 540 for pure government college, around 540 plus for BC, 510 plus BCM and MBC, அது MBC ல எந்த கேட்டகரியா இருக்கலாம், that may be 1 year or others are DNC, 435 plus SC, 360 plus SCA, 320 plus ST. So in the cut off la idu government college, idu rendu 20 to 30 marks minus panikinga private college ku. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எங்கிறீங்க அதை அதை சொன்ன பிறகு அதே அது காலத்தை கேட்குறீங்க. ஸோ என்னோட ரிப்ளை இதுதான். ஓகே, ஸோ சார் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு என்ன மாதிரியான கட் ஆஃப் வருது அப்படின்னா அதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சார், ஒரு கேள்வி இருக்கு சார். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய மாணவர்கள் வந்து இப்போ அவங்களே கீ ஆன்சர்ஸ் வச்சு வந்து இப்போ ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க, இந்த கட் ஆஃப் நமக்கு வரும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறது இப்ப நீங்க சொன்னதை வச்சு ஒரு கணிப்பு இருக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம திரும்ப வந்து நீட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து ஆசைப்படுவாங்க. சோ ஸ்பைரோல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகளும் இருக்கும். சோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். இதுக்கு இது இந்த நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா, செகண்ட் டைம் தேர்ட் அட்டெம்ப்ட்ல எழுதுறது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயமா இருக்கும், அத பத்தியும் சொல்லுங்க சார். அட்டெம்ப்ட் இஸ் எ மெட்டீரியல், அது அவங்களோட மன உறுதியை பொறுத்து, அந்த இலக்கு மேல வச்சிருக்க நம்பிக்கையை பொறுத்து. ஸோ இது வந்து நம்ம ஒரு தடவை வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிட்டோம், தோத்து போயிட்டோம்னா எனக்கு வராதுன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டு அட்டெம்ப்ட் பண்ணி தோத்து போயிட்டோம்னா வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு ரியலி ஐ வாண்ட் டு டெல் யூ, ஒன் ஆஃப் த கேர்ள் லைக் நோ எஸ்டர்டே ஃபாதர் ஃபோன் பண்ணாரு, 5th அட்டெம்ப்ட் 4 இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு டிஃபரெண்ட் பண்ண 5th அட்டெம்ப்ட்ல திஸ் டைம் நைட்டு எனக்கு ஒரு 9:00 ஃபோன் பண்ணாரு, ஷி இஸ் லேண்டிங் த மார்க் ஆஃப் 601. அவரோட அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து எப்படி இருக்கு, எனக்கு என்ன ஒரு அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அவங்க முடியாதுன்னு 4th அட்டெம்ப்ட்ல போயிருந்தாலும் 3rd அட்டெம்ப்ட் போயிருந்தாலும் இன்னைக்கு அந்த கனவு வந்து அவங்களுக்கு நிறைவேறியிருக்காது. அதா உங்களோட மன உறுதியை பொறுத்து, உங்களோட கமிட்மெண்ட்டை பொறுத்து, கண்டிப்பா உங்களால முடியும் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ டெஃபினட்டா வந்து இது ட்ரை பண்ணல இல்லை வேண்டாம் முடியாதுங்கிறவங்க வந்து கண்டிப்பா இது போற வேண்டாம். முடியுங்கிற என்ன இருக்கிறவங்க முயற்சி பண்ண, ஒரு ஒரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட். சில ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட 3 கண்டினியூஸா பண்ணி வருஷம் ஒரு 100 மார்க் இம்ப்ரூவ் பண்ணி, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் அஜித் குமார் பிஎஸ் ஒரே ஸ்டூடெண்ட் ஃபைரோலி 3rd இருக்கு, ஒவ்வொரு டைமும் 20 to 30 மார்க்ஸ் விட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் டைம் கட் ஆஃப் 470 வந்துச்சு, அவர் 420 வந்து கட் ஆஃப் அவர் விட்டாரு. செகண்ட் டைம் வந்து 560 எடுத்தாரு, கட் ஆஃப் 560. இந்த தடவை வந்து கட் ஆஃப் அரௌண்ட் 540-550 கிட்ட வரும், பட் அவர் வந்து இந்த தடவை 590 கிட்ட எடுத்திருக்காரு. லாஸ்ட் ஃபைனலாக 3rd டைம் ட்ரை பண்ணி இஸ் அச்சீவிங். அதனால அவங்க அவங்க மன உறுதியை பொறுத்து தான் இருக்கு. டோட்டல் எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே சீட் எடுக்கிறாங்க. டோட்டல் அப்டோ 100% தான், 20% கரண்ட் பிளஸ் 2 ஃபர்ஸ்ட் அட்டெம் பண்ணக்கூடிய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 40-50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ரிப்பீட்டர்ஸ். ஸோ டோட்டலில் வந்து 20% பிளஸ் 2 40-50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அரௌண்ட் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம் பண்ணக்கூடிய ரிப்பீட்டர்ஸ்.
பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீரிப்பீட்டர் மூணாவது டைம் பண்றவங்களோ இல்ல நாலாவது டைம் பண்றவங்களோ தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த மூணாவது டைம் நாலாவது முடியுங்கிற எண்ணத்துல திருப்பி அது போராட ரெடியா இருக்கிறது நடக்குது. அதனால வந்து இது உங்களோட அப்படி பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருங்க, கண்டிப்பா வந்து அதை அவங்க அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மாதிரி நிறைய ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. இப்ப இந்த ஒரு மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸும், ரெண்டாவது டைம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸும், ஃபர்ஸ்ட் டைம் பண்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா காம்பினேஷன்ல தான் இந்த செம்பிபிஎஸ் போக போறாங்க. 600 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல அந்த காம்பினேஷன்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட மன உறுதியை பொறுத்தது. கண்டிப்பா உங்களால முடியும்னு நினைச்சீங்கன்னா முடியும், கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு ஸ்பைரோ வந்து கண்டிப்பா ஒரு சரியான இடமா இருக்கும். அட்மிஷனை பத்தி கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அட்மிஷன் ஓவர். ஸோ 300+ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 25 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் ஆகும். ரிசல்ட் டே வந்த பிறகு இமிடியேட்டா அட்மிஷன் எடுத்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் நாங்க எப்பயுமே ஸ்கொயர் வில் டேக் லிமிடெட் இன்டேக், ஏன்னா எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இண்டிவிஜுவல் அட்டன்ஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கான்சென்ட் பண்ணுவோம், லிமிடெட் இன்டேக் மட்டுமே எடுப்போம். ஸோ வித் இன் 2-3 டேஸ் ஆஃப் ரிசல்ட் த அட்மிஷன் வில் பி க்ளோஸ் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஆஃப்லைன் தான் இந்த வருஷம் அதிகமாக ப்ரிஃபர் பண்றோம். ஆன்லைன் பேட்சும் ஸ்கொயர் ரூல் இருக்கு. ஸோ நமக்கு ஆஃப்லைனுக்கு வந்து ஸ்கொயர் ரூல் நாமக்கல்ல ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் இருக்கு, வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ், ஆல் அமெனிட்டிஸ், ஹாஸ்டல், பாய்ஸ் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. லைக் ஆரோ வாட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஹைஜீனிக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஹை குவாலிட்டி ஃபுட், ஆக்சுவலா ப்ளே ஹவர்ஸ், லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கிளியர் அட்மாஸ்பியர், நல்லா படிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து நாமக்கல் கேம்பஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ் ஸ்பைரோ அகாடமியினுடைய கேம்பஸ் பத்தி நமக்கு நிறையவே தெரியும். ஏன்னா வந்து எப்பவுமே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா பிளசண்டா இருந்தாதான் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வமே வரும். அதுல ஸ்பைரோடைய அந்த இடமும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து அவங்க அட்மிஷன்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் பாத்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்க வந்து கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் ரிசல்ட் வந்து ஒரு 2 டேஸ்ல க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன் எடுக்கணும் இல்லை அட்மிஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 7333884137. அடுத்த நம்பர் 7333884136. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அட்மிஷன் ரிலேட்டடா எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன், நிர்மலா. ஓகே மேம். ஹலோ சொல்லுங்க. 442 கேட்டகரி வந்து நாங்க எஸ்சி கேட்டகரி. ஓகே மேம். கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா மேம்? ஓகேமா சார், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கிடைக்கும். போன வருஷம் விட 50-20 மார்க்ஸ் குறையுது. 1600 2000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். ஹாப்பியா இருங்க. ஓகே, சோ ஹாப்பியா இருங்க அப்படினு சொல்லிருக்காரு. கான்ஃபிடண்டா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். ராஜா மேடம், திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே சார், என்ன சந்தேகம் கேளுங்க. மேடம், நான் அரசு உதவி பெறும் பள்ளியில தமிழ் மீடியம்ல 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறேன். சரிங்க சார். எனக்கு வந்து இப்போ ஸ்கோர் வந்து 145 வருது. சரிங்க சார். எனக்கு வந்து கவர்மெண்ட் அல்லது மேனேஜ்மெண்ட்ல இதுலயே கிடைக்கிற சான்சஸ் இருக்குதா? உங்களுக்கு ரிசர்வேஷன் 2.5% வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த ரிசர்வேஷன் வரவே கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து நீட் எழுதி அந்த 2.5% ரிசர்வேஷன் கிடைக்கும் நினைக்கக்கூடிய ஒரு மாணவர் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த 2.5% ரிசர்வேஷன் கிடைக்கும். அது வந்த பிறகு கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த மார்க்குக்கு கண்டிப்பா வந்து அது பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் மகேஷ், திருச்சியில இருந்து பேசுறேன். நான் வந்து இப்ப நீட் எழுதியிருக்கேன். சரி. 149 மார்க் வரும். நான் எஸ்சி கேட்டகரி. எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா? ஓகே. நீங்க பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலாமா? நாங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல். சிபிஎஸ்இ கவர்மெண்ட் ஸ்கூல். 149க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல மெடிக்கல் கிடைக்குமா கேக்குறீங்களா? கவர்மெண்ட் காலேஜ்ல 149 மெடிக்கல் கிடைக்குமான்னு கேக்குறீங்களாமா? இல்லம்மா, கட் ஆஃப் லாஸ்ட் இயரே வந்து பிசிக்கு 560 இருந்துச்சுமா, இந்த வருஷம் 530க்கு மேல இருக்கும். ஸோ இந்த மார்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கஷ்டம், பட் ஆல் இண்டியா கோட்டா மூலமா நீங்க ட்ரை பண்ணுங்க. தேர் வெரி சான்சஸ்.
ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு ஸ்ரீதேவி. நான் என் பொண்ணுக்காக கேக்குறேன். சரிங்க, என்ன சந்தேகம் கேளுங்க. வந்து 548 வருது, நாங்க பிசி கம்யூனிட்டி. ஓகே, எந்த காலேஜ், அதாவது இஎஸ்ஐ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்க சான்சஸ் இருக்கா, இல்ல எந்த காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ்ல இது ட்ரிச்சி ஏதாவது கிடைக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்கலாம். நாங்க புதுக்கோட்டை. ஆக்சுவலி காலேஜ் கிடைக்குமா, மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்க கவலை, மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு காலேஜ் கிடைக்குமாங்க கவலை. எவ்ரி காலேஜ் குட் ஆன்லி, ஸோ நல்ல காலேஜே கிடைக்கும். ஸோ லைக் டாப் ரோட்டல் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்ல உங்களுக்கு ரீசெண்டா வந்த காலேஜஸ்லயோ இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு 5 காலேஜ்ல கிடைக்கும். எந்த காலேஜ் கிடைச்சா ஹாப்பியா போடுங்க, போட்டு மறுபடியும் பேனிக் ஆயிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு ரிசல்ட் நல்ல மார்க் எடுத்த பிறகு குழந்தைங்களை போட்டு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே, வீட்டுக்கு பக்கத்துல கிடைச்சிக்கலாமே சொல்லிட்டு அது ரொம்ப இன்னும் நெருடலா வச்சிருக்கிறது ஒரு சரியான விஷயமே கிடையாது. அக்செப்ட் வாட் எவர் இட்ஸ் கம். ஸோ இதுல படிச்சாலும் அவங்க நல்ல ஒரு மருத்துவரா வருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கட் ஆஃப் கேட்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய நிறைய பேருக்கு தெரியுது இந்த மார்க்குக்கு வந்து வாய்ப்புக்கு போன வருஷமே இல்லை, அப்போ இதுவும் இல்லட்டு ஆனாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். இது நீட்டுக்கு வந்து ஒரு அதுக்கு தான் பல வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒரு வாய்ப்பு இல்லைனாலும் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணால் அடுத்தடுத்த வாய்ப்புகள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது, அதனால இது ஃபைனல்லாம் கிடையாது, இது ஒரு சின்ன தடை அல்லது ஒரு பின்னடைவு அவ்வளோதான். அதனால இந்த எக்ஸாம் இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபைனல் எக்ஸாம். இது பல கட்டங்கள் தாண்டி போக போறோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஜெயிச்சிடலாம். நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே பேரண்ட்ஸ் தொடர்ந்து கைவிடாதீங்க. டெஃபினெட்லி ஒன் ஆர் அதர் டே யூ கேன் ரீச் யுவர் பெஸ்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து உங்களோட எல்லாமே செப்டம்பர் 12 அஞ்சு மணியோட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதில் வர ரிசல்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியுமோ இல்லையோ, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோங்கிறது என்ன தப்பு பண்ணீங்களோ அதை வந்து உணர்ந்து அடுத்த தடவை பண்ணும்போது அந்த தவறுகளை சரி செய்யுங்க. அதுக்காக வருத்தப்படுறதோ இல்லை வந்து அதுக்காக ப்ரெஷர் ஆகுறதோ பேனிக் ஆகிறதோ நம்ம குழந்தைகளை பிளேம் பண்றதோ இல்லை நம்ம வந்து வேற யாரோ பிளேம் பண்றதோ அப்படிங்கிறது வேண்டாம். ஸோ நம்ம குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா அவங்க அடுத்தடுத்த கட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் பேரும் வாங்கி கொடுப்பாங்க கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், என் பையனுக்காக கேக்குறேன். புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. டிவி வால்யூம் குறைய பாப்பா. என் பையன் 240 மார்க் வருது. சரிங்கம்மா. அம்மா டிவி பார்த்துட்டே பேசாதீங்கம்மா. டிவி வால்யூம் குறைய 240 மார்க் வருது மேடம். சரிங்கம்மா. எஸ்சி கேட்டகரி நாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல்ல கிடைக்குமா? ஓகேம்மா, சார் பதில் அளிப்பாங்கம்மா. எஸ்சி கேட்டகரிக்கு நான் கட் ஆஃப் சொன்னேம்மா, உங்களுக்கு 430 வரைக்கும் போனதும் 458 கிடைச்சதுமா, இப்போ 430 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு, இல்லை 420 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் 257 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆல் இண்டியா கோட்டா மூலமா ட்ரை பண்ணுங்க, அது மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு நான் ஆல் இண்டியா கோட்டா எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்த ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் கண்டிப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு எதெல்லாம் அட்டன் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் நெக்ஸ்ட் சாட்டர்டே சொல்றேன். அப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மார்க் குறைந்த மாணவர்கள் கூட சில ஆப்ஷன் ஆல் இண்டியா கோட்டா மூலமா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா மாணவர்களும் சரி பேரண்ட்ஸும் சரி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க ரிசல்ட் வரப்போகுது. ஏன்னா வந்து ரிசல்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே வந்திருக்கணும், பட் அது தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ரிசல்ட் வரப்போகுது, கீ ஆன்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை வச்சு கணிக்கும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கட் ஆஃப் வருது, இந்த கேட்டகரிக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஏராளமான பதட்டத்தோடையும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடையும் நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சார் வந்து நம்ம நிகழ்ச்சி முழுக்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு அட்டெம்ப்ட் இல்ல, நீட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி சில அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல. ஸோ யாரும் அப்செட் ஆயிடாதீங்க. ஏன்னா நீட் தேர்வு இந்த வருஷம் அப்படிங்கிறது எழுதி முடிச்சாச்சு, எழுதி முடிச்சதை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ எழுதுனது எப்படியோ இந்த வருஷம் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்கேஸ் அது நல்ல ரிசல்ட்டாக அமைஞ்சதுன்னா ஹாப்பியாக இருங்க. இன்கேஸ் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எழுதுனதில் வந்து இல்லை இந்த வருஷம் எனக்கு வந்து கிடைக்காது, சீட் கிடைக்காது போல இருக்கு, இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ நம்ம எழுதியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தால் ரிப்பீட் நீங்கள் எழுதலாம்.
ஸோ அதனால நம்பிக்கை மட்டும் தளர விடவே விடாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ பிரைம் அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் எடுக்கணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதுல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம ஸ்பைரோ பிரைம் அகாடமி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிசிக்கல் கிளாஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கறது பெரிய விஷயம், ஆனால் ஸ்பைரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கிளாஸாக இருந்தாலும் சரி ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஷோவில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க. அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன் ரிலேட்டடாக எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7333884137 அடுத்த நம்பர் 7333884136. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி ஸ்பைரோ பிரைம் அகாடமியில எப்படி ஜாயின் பண்ணலாம், அட்மிஷன் ரிலேட்டடான எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஷோல வந்து நம்ம சார் இருக்காங்க, சார் கிட்ட பேசலாம். சார், இப்போ இருக்கிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இந்த பதட்டத்தை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேண்டில் பண்றது சார், அதை பத்தி சொல்லுங்க. பதற்றமே தேவையில்லைங்கிற ஜஸ்ட் ஒரு லைஃப்ல வந்து இருக்கக்கூடிய பல எக்ஸாம் மாதிரி இதுவும் ஒரு எக்ஸாம். கண்டிப்பா வந்து இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் வருஷம் ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் அடிஷனலா 2000 சீட்ஸ் வந்திருக்கு. ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர் எல்லாத்துலயுமே சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 75,000 சீட்ஸ் கிட்ட இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன ஆகும்னா நிறைய ஆல்டர்னேட் ட்ரை பண்ணுங்க. ஆல் இண்டியா கோட்டா மூலம் அப்ளை பண்ணுங்க. வேற சீட் கிடைச்சா கூட எடுத்து படிங்க. நம்ம நல்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆல் இண்டியா கோட்டா மூலம் அப்ளை பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் எடுக்க சொல்றேன். அதனால ஒரு நம்ம 500 சீட்ஸ் வந்து சேவ் ஆகும். அப்போ இன்னும் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுக்க முடியும். இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ண ஒரு பெனிஃபிட்ஸ் நான் அடுத்த ப்ரோக்ராமில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இத்தரவை வந்து சில காரணம் பல காரணம் இருக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் படிக்க முடியாதனாலையோ இல்லை வந்து உங்களை வீட்டில் வந்து கோவிட் சுச்சுவேஷன் வந்து ஒரு சரியான ஒரு என்வரான்மெண்ட் அமையாதனாலையோ உங்களால் படிக்க முடியாமல் போயிருக்கலாம். இல்லை டிஸ்ட்ராக்ஷன் நிறையா நடந்திருக்கலாம். உங்களுக்கு புரிதலை உங்கள் ஏஜுக்கான மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் தான் தவறு விட்டதுக்கு காரணம். அதுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு உணர்ந்துட்டு அந்த தவறை சரி செஞ்சுட்டா நம்ம வெற்றி அடைஞ்சிட போறோம். இப்படிதான் பாக்கணும் போதே நம்ம ட்ரை பண்ண முடியலங்கிறதுலாம் இல்லை. நம்ம முழுமையா ட்ரை பண்ணுமா, முழுமையா கமிட்டடா இருந்தோமாங்கிறத பாக்குறோம். அப்படி கேட்டா நோங்கிற பதில் தான் கிடைக்கும். அப்ப நோங்கிற பதிலோட வந்து ஒரு முழுமையான அவுட் புட் எப்படி எதிர்பார்க்கணும். அப்போ இன்புட் போடும்போது முழுமையா போடல, பட் அவுட் புட் போட்டு முழுமையா வரணும்னா ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப ஃபீல் ஆகிற போது அப்புறம் எப்படி இருக்கும். ஸோ அப்ப என்ன தவறுகள் செய்தோம், என்ன இன்புட் ஒழுங்கா பண்ணல, எந்த விதத்துல நம்ம வந்து அதை நம்ம வந்து சரியா யூஸ் பண்ணிக்க முடியலங்கிறத பார்த்து அதை சரி செஞ்சாவே அந்த தவறுகள் சரி செய்து சரியான முறையில் அவுட் புட் வரும். அதனால வந்து இதை சரி உங்க தவறுகளை புரிந்து கொள்வதற்கும் உங்களை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாவை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்த நீங்க வந்து தவறுகளை வந்து சரியா பண்றதுக்கும் ஒன்னும் ஒரு வாய்ப்பா தான் எடுத்துக்கணும். மொழி தோல்வி எல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து வாழ்க்கையில் இழப்பெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பேக். அதனால இதை வருத்தப்படுறதுக்கு பேனிக் ஆகிறதுக்கு அவசியமே இல்லை. இது வாழ்க்கை. நிச்சயமா சார். ஸோ வந்து பதட்டமே ஆகாதீங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த அட்டெம்ப்ட் இருக்கு, நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து எந்த ஒரு கட்டத்திலுமே வந்து நம்பிக்கையை மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அட்டெம்ப்டையும் வந்து நம்ம நல்லா வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. நீங்க டிவி பாத்துட்டே பேசுறதுனால நீங்க என்கிட்ட இப்ப பேச மாட்டீங்க. ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு டிவில லேட்டா தான் கேக்கும். டிவி வால்யூம் குறைச்சிட்டு டிவி பார்க்காம பேசுங்க. வணக்கம். நான் டிவி பார்க்காம பேசுறேன். நான் திருநெல்வேலி மாவட்டம் சேர்மதி தாலுகாவில இருந்து பேசுறேன் மேம். ஓகேங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க. பொண்ணு வந்து ஓபிசி இந்து மரவர். சரிங்க. 235 மார்க் எடுத்திருக்காப்ல. ஓகே. ஆனா 11th 12th மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இது பண்ணிருக்காப்ல. சரிங்க சார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சிபிசி மெத்தட்ல தான் படிச்சாப்ல. ஓகே. சாரி ஸ்டேட் போர்டுல தான் படிச்சாப்ல. ஓகே. இப்போ 235 மார்க் எடுத்திருக்காப்ல பொண்ணு. இதுல வேற ஏதாவது ஆல் இண்டியா கோட்டா கிடைக்குமா, அல்லது இந்த இது எங்க ஓபிசிக்கு எந்த இதுல இது கிடைக்குங்கிறத கொஞ்சம் விவரம் தெரியுமா சார்? ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணுங்க சார். ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு வந்து சில ஏரியாவில் வந்து கவர்மெண்ட் சிக்ஸே நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் போறதில்ல, அது சரண்டர் ஆகுது. அந்த மாதிரி சீட்ஸும் பிளஸ் வந்து உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் அண்ட் டீம் யூனிவர்சிட்டியில் வந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு இடமே வந்து அவங்கள கொண்டு போய் மெடிக்கல் சேர்த்துன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுங்க, வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம். மேடம், நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் மேடம். என் பையன் நீட் படிச்சிருக்கேன் மேடம். சரிங்க சார். மூணாவது தான் படிச்சிருக்கேன் மேடம்.
ஃபைவ் பார்ட்டி எல்லாம் கிடைக்கும் மேடம். நம்ம பிசி கம்மி இருக்கு மேடம், எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு சார், கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு, நம்பிக்கையோட இருங்க. மூணாவது டைம் பண்ணிருக்க, நம்பிக்கை கொடுங்க, கண்டிப்பா இந்த ஜெயிச்சிருவாரு, இந்த கவர்மெண்ட் காலேஜ் போயிடுவார். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஈஸ்வரி. என் பையன் கல்வி கேக்குறேன். சரிங்கம்மா, என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். என் பையன் வந்து எம்பிசி கேட்டகரி. நாங்க வாய்ப்பு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குமாங்கிறது ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் இது நல்ல மதிப்பெண் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம், யார் சார் வெயிட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ண வேண்டாம்னு பாத்தீங்கன்னா, கட் ஆஃப்ல இருந்து ஒரு 20-30 மார்க்ஸ் அல்லது அதிகபட்சம் 40 மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. தாராளமா கவுன்சிலிங் வெயிட் பண்ணி பாருங்க, ரேங்க் லிஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. பட் நான் வந்து இந்த மார்க் கிடைக்கவே கிடைக்காது, பட் என்னால வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜோ வந்து இல்ல வந்து டீம் யூனிவர்சிட்டியோ போக முடியாது. ஓகே, சோ வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமே கிடையாது. சோ அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ரிப்பீட் தான் ஒரு ஆப்ஷன் நினைச்சீங்கன்னா நீங்க இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இதோட கைண்ட் அட்வைஸ், இந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க, நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது, ஆன்லைன்லயே படிச்சீங்க. கண்டிப்பா கிளாஸ்க்கு லேட் பண்ணி வரும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க, ஒரு சிச்சுவேஷன் அமையாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நாங்க தூத்துக்குள்ள இருந்து பேசுறேன். பையன் நீட் எழுதியிருக்காப்ல. சரிங்க சார். பையன் பேர் இசக்கித்துறை. சரிங்க சார். 583 மார்க் பிசி. ம், சரிங்க சார். எந்த எந்த காலேஜ் கிடைக்கும் கேட்க போறீங்க? ஹலோ. எந்த காலேஜ் கிடைக்கும் சார் கிடைக்கும் கேட்க போறீங்க சார்? 583 சார் மார்க். அதான் என்ன டவுட் சார் உங்களுக்கு? இல்ல, காலேஜ் எந்த கவர்மெண்ட்ல எந்த காலேஜ் கிடைக்குங்கிறது டவுட் சார். டாப் 10 காலேஜில் ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிடும் சார். மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ் தான், டாப் 10 காலேஜில் ஒன்று கிடைக்கும் சார். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராணி. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேமா. என் பையன் 12th எடுத்தான், 380 வரணும்னு சொல்றான். நாங்க வந்து எஸ்சி கேட்டகரி. ஓகேமா, என்ன சந்தேகம்? கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா? Okay, thanks for calling. ஸோ சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து வந்துட்டோம் நம்ம. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து நிறைய கேள்விகளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம நேரம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஏன்னா ரிசல்ட்டை வந்து எதிர்நோக்கி ரொம்ப பரபரப்பாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை, மெயினாக தட்ஸ் ரிசல்ட் இஸ் கோயிங் டு கம் வித்இன் 2-3 டேஸ் ஈவன் ஐ எம் நாட் வெல் சோ மச். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் மெயினா இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வாழ்க்கைங்கிறது பல கட்டம், பல போராட்டங்கள், பல தோல்விகள் எல்லாம் தாண்டிதான் ஒரு வெற்றி அடையணும். யாருமே ஒரே டைம்ல ஒரே அட்டாப்ல வெற்றி அடைஞ்சதே இல்லை. ஸோ எல்லாரும் அதுக்கான கமிட்மெண்ட் கொடுத்து போராடிட்டே தான் இருக்காங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம், இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாமா பாருங்க. உங்களை விட உங்க வாழ்க்கையை விட இந்த எக்ஸாம் ஒன்றும் பெரிய எக்ஸாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, உங்களோட உழைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரலன்னா மறுபடியும் அந்த தவறுகளை சரி செய்து மறுபடியும் பண்ணீங்கன்னா அதை விட ஒரு பெட்டரான பொசிஷன் அடைஞ்சிருவீங்க. ஸோ இந்த உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாமுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்து சில தவறான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வந்து மிக மிகப்பெரிய மோசமான விஷயம். அப்படி தமிழக மாணவர்கள் இனிமேல் யார் ஒருத்தரும் ஒரு செகண்ட் கூட அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ வி ஆர் தேர் வித் யூ,
அப்படி உங்களால் முடியாது நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃபினான்ஷியலா சகலா ஸ்டூடெண்ட் ஸ்பைரோ அப்ரோச் பண்ணுங்க. டெஃபினெட்லி நல்ல ஸ்காலர்ஷிப்போட உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை எம்பிபிஎஸ் கொண்டு வரது என்னோட பொறுப்பு, கண்டிப்பா என்னால பண்ணி கொடுக்க முடியும். உங்களை நம்புங்க, என்ன நம்புங்க, உங்க பேரண்ட்ஸ் நம்புங்க, வாழ்க்கையில வெற்றி அடையலாம். ஸோ யாருமே தவறான முடிவு எடுக்க கூடாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் எதிர்பார்க்கிற எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் புதியகம் சார்பாகவும் ஸ்பைரோ சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நீட் தேர்வுகள் பற்றி சொன்னீங்க. அண்ட் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோவில் நல்ல வந்து ஒரு மருத்துவ மாணவரை வந்து உருவாக்கி நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார். நன்றி சார், நன்றி. ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சி வழக்கம் போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.